இந்த நூறாண்டு தமிழ் சினிமா வரலாற்றுல நம்பர் ஒன் கலெக்ஷன், டாப் மோஸ்ட் கலெக்ஷன். விக்ரம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. I would like to call upon Mr. Sakthi Subramanian, the president. இவர் பேச்சும் சரி மூச்சும் சரி இவர் தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க. அப்படி ஒரு இதுவும் அதே நுனி விரல்ல கண்டுபிடிச்சிருவாராம். ஒரு படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு, அது என்ன சார் மாயம் எங்களுக்கு தெரியல, அது சொன்னீங்கன்னா நாங்களாம் அப்படியே கண்டுபிடிச்சு போன நினைக்கிறேன். So I request you to share a few words, please. அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கே மேடையில் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உலக நாயன் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நூறாவது விழா கொண்டாடி ஏறத்தாழ 15 வருஷம் ஆச்சு பெங்களூர். அதனால பொதுவாக நான் 79-80 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்தேன். 81 கேஜி தியேட்டர் ஓப்பன் ஆச்சு. இந்த 42 வருஷமா கேஜி தியேட்டர் பொறுத்தளவில், குறிப்பா திரு ராமகிருஷ்ண நாயகர் பொறுத்தளவில் எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்களுடைய கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ராமகிருஷ்ண நாயகர். அதுக்கப்புறம் அவருடைய சன் பிரபு நிர்வாகத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு அவருடைய கிராண்ட் சன் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த தியேட்டர் படத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு தியேட்டர். தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேஜி தியேட்டரில் படம் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருந்தது. கோயம்புத்தூர்ல இருக்க நமக்கெல்லாம் வந்து ஒரு பெருமையாக இருந்தது. நம்ம தியேட்டரை பற்றி இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வடக்கேஞ்சியில் விழுந்திருக்கா, அதுதான் முதல் கேள்வி. அப்படி அத்தனை படங்களையும் இந்த 42 வருஷமாக வெற்றிகரமாக தெரிவித்து இன்னைக்கும் கலெக்ஷனில் கோயம்புத்தூர் படத்தில் நம்பர் ஒன் கேஜி தாங்கிறது. அதனால அப்படிப்பட்ட இந்த அரங்கத்தில் நாம் இன்னைக்கு வந்து உலக நாயனை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு விளையாட நான் நினச்சேன் இந்த மாதிரி அண்டர் ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவர் ஜாஸ்தி இருந்ததுலேயே கலந்துக்கிறது இல்லை, சென்னையில் நடக்கிற விழாவில் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு வரேன்னு அவர் ஒத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரபு கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நானுமே சமயத்தில் வந்து 3-4 வருஷம் எந்த வெளி ஃபங்க்ஷனையும் கலந்துக்கல. அவர் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம அவர் முன்னாள் வர வேண்டியதாக மரியாதையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இந்த மேடையில் நம்ம எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக கூடியிருக்கிறோம். எல்லாத்தோட இந்த மேடையில் நான் திரையுள்ள உரிமா சங்க தலைவர்கள் சொல்ல அப்படின்னா, ஏறத்தாழ தமிழ் சினிமா ஆரம்பித்து 100 ஆண்டுகளை கலந்துருச்சு. இந்த 100 ஆண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் நம்பர் ஒன் கலெக்ஷன், டாப் மோஸ்ட் கலெக்ஷன்ங்கிறது விக்ரம் 2 தான். இது வந்து மற்றவர்களை யாரை பொறுத்து மடிக்கொடுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த படத்தினுடைய வசூலை பொறுத்தளவில் இதுவரைக்கும் ரெக்கார்டு பிரேக் கலெக்ஷன்ங்கிறத ரெட்ஜாயின் மினிஸ்டர் செண்பகமூர்த்தி வந்திருக்காரு. ஏன்னா அவங்க தான் வந்து வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்ததில் திரையரங்க உரிமையாளர் எங்களை பொறுத்தளவில் மிகப்பெரிய சந்தோஷம். கமல் சாரை பொறுத்தளவில் அவர் பொலிட்டிக்கல் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தளவில் அவர் சினிமா தான் அவருடைய பேச்சு அவருடைய மூச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தினது அவர் தான். ஃபஸ்ட்டு டிடிஆர் சவுண்ட் சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் குருதி போனால் எடுத்து அந்த குருதி புடலில் அந்த சவுண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அதே மாதிரி ஃபிலிம் ரோல் இருந்து சினிமா வந்து டிஜிட்டல் கொண்டு வந்தது மும்பை எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தார். இப்படி தமிழ் சினிமாவுடைய அடுத்த பரிமாணம் ஒவ்வொன்றும் அவர் கொண்டுட்டு வந்துருக்கிறத பார்க்கும்பொழுது சில சமயத்தில் எனக்கு அவருக்கெல்லாம் ஆர்குமெண்ட் கூட வந்திருக்கு. முதல் சினிமாவெல்லாம் வந்து கேபிள் டிவியில் போட்டுட்டு இருக்கும்போது நான் கமல் சார் ஆஃபீஸில் போய் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சார் நீங்கள் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சுப்பிரமணியம், நீங்கள் இப்போ கேபிள் டிவியில் போடுறது தான் பேசுகிறீங்க, இனிமேல் வருங்காலத்தில் வந்து சினிமா உங்கள் கைக்குள்ளேயே வரப்போகுதுன்னு சொன்னார். அந்த மாதிரி அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் சினிமாவில். நாங்களாம் வந்து என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, தியேட்டர்கள்லாம் நாளைக்கு அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லும்பொழுது, திரையரங்குகள் எந்த காலத்திலும் அழியாது. அதுக்கு அவர் நீங்கள் சொல்லியிருந்தார், எவ்வளவு தான் வீட்டில் படம் இருந்தாலும் திருப்பதியில் போய் கும்பிட்டா தான் சாயங்காலம் திருப்தி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் எங்க நீங்க சினிமா பார்த்தீங்கனாலும்
கையில பார்த்தாலும் சரி, நீங்க வீட்டுல பார்த்தாலும் சரி, ஹோம் தியேட்டர்ல பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஆக்ஷன், அந்த காமெடி, அதெல்லாம் பார்த்து கை தட்டி சந்தோஷமா நம்ம வந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்கவே இருக்காது. அதுலயும் அவரை பொறுத்தளவுல எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் தன்னுடைய படத்தில் இருக்கும்னு விருப்பப்படுவார். உலக நாயகர் வார்த்தைக்கு நிச்சயமா 100-200% பொருத்தமானவர்கள் அவரு. ஏன்னா சினிமாவுடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும் தன்னுடைய விரல்கள் வச்சிருந்தார். நாங்கெல்லாம் அவரை பார்த்து கத்துக்கிட்டோம். நாங்க சில சமயத்துல வந்து சொன்னேன், சில சமயத்துல நாங்க இருந்து இவர் என்ன சினிமாவுக்கு எகேன்ஸ்டா பேசுறாரு, நாங்களே அவரோட சட்டம் கட்டும் பொழுது வெயிட் பண்ணுங்க, திருப்பி நீங்க என்னோட வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் ஒவ்வொரு நாளையும் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படங்களை எங்களுக்கு எல்லாத்துக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு விழாவை கொண்டாடு ஏற்பாடு செய்த ரெட் ஜாயின் மூவிஸ் அவங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியா நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். எந்த தொந்தரவும் கிடையாது எங்களுக்கு, நிம்மதியா இருக்கிறோம். படங்கள் அதே மாதிரி தான், எல்லா படம் உங்க தொட்ட படங்கள்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இந்த விழாவின் சார்பாக ரெட் ஜாயின் மூவிஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் மேல உலகநாயகம் பொறுத்தளவுல இனி அடுத்த படங்கள் கட்டாயம் சார் நீங்க வரிசைக்கு ரெண்டு படமாவது எங்களுக்கு கொடுங்க. நாங்கள ஜாஸ்தியா கேட்கலாம், வரிசைக்கு ஆண்டுக்கு ரெண்டே ரெண்டு படம் நீங்க கொடுங்க. நீங்க என்னைக்குமே வந்திருந்துகிட்டு நீண்ட ஆயுளோடும் நிறைந்த சந்தோஷத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு நீங்களை வாழ்த்தி எங்களது காயத்தின் ரசிகர்களை ரசிகர்களின் வாழ்த்தாக இந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.